Suresh. என்னடா ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, சும்மா மறைக்காதடா. என்னைக்கு சீதா செத்தானோ அன்னைக்கே நம்ம சந்தோஷம்லாம் போயிருச்சு. முருகனை 10 நாளா காணாம், வீட்டில் சண்டைன்னா அப்பா அம்மாட்ட சொல்லாம போகலாம், நம்மகிட்ட சொல்லாம போக வேண்டிய அவசியம் என்ன? சீதா கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தான், திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். எனக்கு என்னமோ இதெல்லாம் எதேச்சே நடக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நல்லா யோசிச்சு பாரு. காலேஜ்லயும் சரி வெளியிலயும் சரி நமக்குன்னு எதிரிங்களே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு நாம பண்ண ஒரே தப்பு திருச்சியில அந்த பொண்ணை ரேப் பண்ணதான். அவ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கா, அதை பத்தி யாராவது சீரியஸா யோசிச்சமா? அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. எனக்கு என்னமோ அவ மேலதான்டா சந்தேகமா இருக்கு. ஓகே, நீ சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் வச்சுப்போம். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் முன்னாடி போய் நான் தான் மூணாவது நிக்க சொல்றியா? அப்படி செஞ்சா அவளை சொல்லுமாயிடாது. கண்ணுக்கு தெரியாத எதிரியை கண்டுபிடிச்சி தானா வழியை போய் மாட்டிக்கிறத விட நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. நீ யோசிச்ச எல்லா விஷயத்தையும் நானும் யோசிச்சு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நாளைக்கு என் ஒய்ஃபோட போய் ராஜஸ்தான்ல செட்டில் ஆகலான்ருக்கேன். அதே மாதிரி நீயும் யார் கண்ணுக்கு படாம எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது இதுதான். என்னடா இதெல்லாம், நீனா மனசை போட்டு குழப்பிக்காம நான் சொன்னதை நல்லா யோசிச்சுப்பார், உனக்கே புரியும். நான் வரேன்.